வணக்கங்க. நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர், ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக. அதாவது வந்துங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் அல்லது குறிப்பிட்ட காலத்தில் ஒருத்தர் திடீர்னு ஃபேமஸ் ஆகிறாங்க. அரசியலையாக இருக்கலாம், பிஸ்னஸ்லையாக இருக்கலாம், சினிமாவிலையாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ்லையாக இருக்கலாம், எனிபடி எந்த துறையிலுமே ஒருத்தர் திடீர்னு பிரபலம் அடைகிறாங்க. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் இருந்துட்டு அப்படியே அவங்க அப்படியே மறைஞ்சே போயிடுறாங்க, இருக்கிற இடம் தெரியாமல் மறைஞ்சே போயிடுறாங்க. அடுத்தது, ஆரம்பத்திலிருந்தே புகழோட கடைசி வரைக்கும் இருக்காங்க. இந்த ரெண்டுக்கான வித்தியாசங்கள் எப்படி நம்ம ஜோதிடத்தில் பிரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போகிறோங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க. இப்போ சங்கர் மணிரத்னம் டைரக்டர்னு எடுத்துக்கலாங்க, ரஜினி கமல் அப்படின்னு நடிகர்னு எடுத்துக்கலாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்து இல்லாமல் ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு புகழோட உச்சியிலே இருக்காங்க. அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைரக்டர் ஒரு படம், ரெண்டு படம், மூணு படம் எடுத்திருப்பார், ஒரு ஹிட் கொடுத்துருப்பாரு, அப்புறம் அப்படியே அவர் டவுன் ஆயிடுவார். அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு படம் ரொம்ப ஹிட்டாக வரும், படம் நல்லா ஃபேமஸ் ஆவாங்க, அப்புறம் அப்படியே அந்த நடிகர் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுவாங்க. அப்படியே நீங்கள் இதுக்கு வந்துக்கோங்க, அரசியல் வந்துக்கோங்க. இப்போ மோடி ஆகட்டும், அடுத்தது இங்கே ஸ்டாலின் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், ஸோ இப்படி பல தலைவர்கள், எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் அவங்க வந்த காலத்திலிருந்தே ஒரு நீடித்த நிலை இருக்காங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடு மட்டும் எம்பி மந்திரி ஒரு காலகட்டத்தில் மட்டும் வந்துட்டு அப்படியே அவங்க தன்னுடைய அடையாளத்தை மறந்து அப்படியே ஒதுக்கி போயிடுறாங்க. ஒரு முறை எம்எல்ஏ, ஒரு முறை எம்பி, இல்லாடி ஒரு முறை மந்திரி, அவ்வளோதான், அதுக்கப்புறம் அவங்க ஃபீல்டே இருக்கிறது இல்லை. ஆனால் ஒரு சிலர் அப்படியே எம்பி எம்எல்ஏ மாறி மாறி ஆகிட்டே இருப்பாங்க, மந்திரி ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜ் வளரவும் செய்வாங்க, அதை அப்படியே அந்த ஸ்டேக்கனாக வச்சுக்குவாங்க. ஸ்போர்ட்ஸ்லேயும் அதே மாதிரி தாங்க. இப்போ சச்சின் ஆகட்டும், தோனி ஆகட்டும், கோலி ஆகட்டும், எல்லாருமே நீண்ட காலமாக தன்னுடைய ட்ராவலில் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஒரு ரெண்டு சீரீஸ், ஒரு சீரீஸில் மட்டும் நல்லா விளையாடிட்டு அதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய இடத்த அடையாளப்படுத்த முடியாமல் போகிறாங்க. இந்த ரெண்டுக்கான வித்தியாசம் என்ன? ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் புகழ் அடைகிறாங்க, இன்னொருத்தர் நீண்ட காலம் புகழில் இருக்காங்க. இந்த ரெண்டுக்கான வித்தியாசங்களை பற்றி தான் மெயினாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜோதிடத்தில் இது எப்படி வேறுபடுத்துறது அப்படின்னாங்க, அதாவது ஒருத்தருடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி என்ற கோள் மிக முக்கியமான கோளுங்க. ஏன் அப்படின்னா அந்த கோள் வந்து கர்ம வினைகளை, இந்த பிறப்பில் நீ என்ன மாதிரியான விளைவுகளை தரப்போகிறாய், என்ன மாதிரியான சூழல்களை தரப்போகிறாய், என்ன எப்படி நடக்கப் போகிறது என்பதை மிக வெளிச்சமாக காட்டக்கூடிய கோள் வந்து சனி. இப்போ பிறப்பிலேயே யாருக்கெல்லாம் சனியோட சுபகிரகங்களான குரு, சுக்கிரன், சூரியன், இது போன்ற ஒரு ராகு போன்ற கோள்கள் எல்லாம் சனியோட தொடர்பு கொண்டு இருக்கோ, அவங்க தன்னுடைய ஃபீல்டில் நின்றுட்டாங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நீண்ட காலம் நிற்கிறாங்க. இது ஒரு ஆப்ஷன் மட்டும் கிடையாதுங்க. இது மாதிரி அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் பத்தாம் பாவமோ, பத்தாம் பாவாதிபதியோ, அல்லது அவங்களுடைய ஏதோ ஒரு வகையில் ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த் வந்து பிறப்பு கொடுப்பனை லைஃப் லாங் கொடுப்பனையாக செயல்படும். அப்போ இந்த கொடுப்பனை ஒருத்தர் இருந்துருச்சு அப்படின்னா அவங்க ஒரு ஃபீல்டில் சைன் பண்ணிட்டாங்கன்னா அது லைஃப் லாங்காக அந்த சைன் இருந்துக்கிட்டே இருக்கிற வாய்ப்பு இருக்கும். அதுக்கு மிக முக்கியமாக கருமக்காரகன், ஜீவக்காரகன், இந்த ரெண்டு பேருத்துக்கும் சுபகிரக தாக்கம். பெரும்பாலும் வந்து ராகு வந்து நீண்ட காலம் பெரிய ஆளாக வச்சுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதுவே நீண்ட காலமாக இல்லாமல் ஒரு ஷார்ட் டைம் மட்டும் ஃபேமஸ் ஆகிறாங்களே, அவங்க எப்படி அப்படின்னா, நிறைய டைரக்டர்ஸ் பார்த்துருப்பீங்க, திடீர்னு சூப்பராக ரெண்டு மூணு படம் எடுப்பாங்க, பயங்கர ஃபேமஸ் ஆவாங்க, அப்புறமா எடுக்கிற படம் கூட தோல்வி வரும், அட்ரஸே இல்லை போவாங்க. பாரதி ராஜா ஒரு ஸ்டேஜில் இன்னைக்கு இருக்காரு,
சங்கர் இருக்கிறப்பில் மனிதத்தன்மை இருக்கா, இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ். அதே மாதிரி நடிகர்கள் ஆகட்டும், ரஜினி, கமல், ஸோ சத்யராஜ், இப்படி ரொம்ப லாங் டைம் இருக்காங்க நடிகர். அது சினிமாவில் அதே மாதிரி எடுத்துக்குவோம், ஸ்போர்ட்ஸ்லேயும் அதே மாதிரி எடுத்துக்குவோம். ஸோ இது லாங் டைம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டைமுக்குள்ளே மட்டும் வர்றாங்கல்ல. ஒரு ரெண்டு படம் எடுக்கிறாங்க, காணாமல் போயிடுறாங்க. ரெண்டு மேட்ச் நல்லா விளையாடுறாங்க, அதுக்கப்புறம் காணாமல் போயிடுறாங்க. ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஆகிறாங்க, காணாமல் போயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்துங்க அந்த காலகட்ட தசாபுத்திகள் மட்டும் சப்போர்ட் பண்ணியிருக்கும். பிறப்பு கொடுப்பனை அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த அளவுக்கு வலிமையானதாக இருந்திருக்காது. பிறப்பு கொடுப்பனை என்ன வலிமையாக இருந்திருக்காது? அப்போ சனியோட குருவோ, சனியோட ராகுவோ, சனியோட சுக்கரனோ, சனியோட சூரியனோ சம்மந்தப்பட்டிருக்கலாம், சம்மந்தப்படலாம் இருந்திருக்கலாம். அல்லது பத்தாம் பாவத்தோட குருவோ, சுக்கரனோ, ராகுவோ தொடர்புகள் பத்தாம் பாவத்தோடைய பத்தாம் பாவதியுடைய தொடர்புகள் இல்லாமல் இருக்கலாம். அல்லது ஜீவகாரகனோட அந்த மாதிரி ஒரு தொடர்புகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். பர்டிகுலராக ஒரு திசை அல்லது ஒரு குறிப்பிட்ட புத்தியில் அவங்க ஒரு ஃபீல்டுக்கு வர்றாங்க அப்படின்னா, அப்போ அது உதாரணத்துக்கு சினிமாவுக்கு வர்றாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் சுக்கரனோ ராகுவோ ஏதாவது திசாநாதனோட சம்மந்தப்பட்டிருந்தால் திடீர்னு ஒரு புகழ் கூறுவாங்க. அதே மாதிரி அரசியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு திசாநாதன் சூரியன் கனெக்ட் ஆகி அந்த திசா புத்தி நடக்கிற காலத்து வரைக்கும் அரசியலில் இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு அதே மாதிரி தான், வெற்றி குறிக்கக்கூடிய ராகுவோ செவ்வாயோ அந்த திசை சப்போர்ட் பண்ணுதுன்னா அந்த திசை வரைக்கும் அவங்க விளையாடுவாங்க. சப்போஸ் அவங்க ஒரு ரெண்டு மூணு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம், அல்லது ஒரு பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம், அல்லது ஒரு ரெண்டு மூணு படம் நடித்து அதை டைரக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த திசை முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க தான் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிறது. அப்போது ஒருத்தர் பிறவி கொடுப்பனை ஜாதக அமைப்பு நன்றாக இருந்தால் அவர்கள் வாழ்நாள் முழுக்க அந்த துறையில் ஜொலிப்பார்கள். ஒருத்தர் குறிப்பிட்ட காலகட்டங்கள் மறுக்கி ஜொலிக்கிறாங்க அப்படின்னா தசாவதி கோச்சாரத்தில் மட்டும் ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கும், அந்த காலகட்டங்கள் அவங்க ஜொலிப்பாங்க. இப்போ பிறவி கொடுப்பனை நன்றாக இருப்பவங்களுக்கும் தசா கொடுப்பனையும் நன்றாக இருந்துக்கிட்டா அவங்க தான் அந்த நீண்ட கால உச்சநிலையை அடையக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இப்படி ஜோதிடத்தில் ரெண்டு விதமான வாழ்வியல் முறைகள் இருக்கு, வெற்றி, குறிப்பிட்ட கால வெற்றி, குறிப்பிட்ட கால வளர்ச்சி அப்படிங்கிறதையும் நீண்ட கால வளர்ச்சிங்கிறதையும் ஜோதிடத்தினுடைய பொது கொடுப்பனையும் தசா கொடுப்பனையும் கோச்சாரத்தை இணைச்சு ஜோதிட பலன்கள் சொல்லலாங்க. அப்படிதான் நம்ம இதுவரைக்கும் நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இது மாதிரி நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் வந்து நம்ம யூடியூப் வலைதளத்தில் இருக்கு, கண்டு மகிழுங்கள். என்னோட வெப்சைட் நம்பர் கீழே கொடுக்குறேன், அதில் காண்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நான் வந்து ஜாமக்கோல் பிரசன்னம், நாடி ஜோதிடம், பலன் கூறும் ஜோதிட முறை, உயர்நிலை ஜோதிட வகுப்பு நடத்துகிறேன். இதுக்கான எல்லா புத்தகங்களும் நம்மகிட்ட இருக்குது. தேவைப்பட்ட கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுக்கான எல்லா மென்பொருள்களும் நம்மகிட்ட இருக்குது. எல்லாமே ஒன் குரூப்பில், சாஃப்ட்வேர், புத்தகம், வகுப்பு, இது எல்லாமே ஒரே ரூப்பில் நம்மகிட்ட இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், அல்லது என்னோடய வெப்சைட் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கும். நன்றி. அடுத்த ஒரு நல்ல தருணத்தில் சந்திப்போம்.